ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன ஃபியர்லெஸ் குங்ஃபு கிங் அப்படின்ற ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் படத்தை தான் பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நெசமனி டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணா அதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க நம்ம படத்தை டீடைலா பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஜாப்பனீஸ் சாம்ராய் சீனாவிலே இருக்கிற ஒரு பெரிய குங்ஃபு மாஸ்டர் கிட்ட போறான். நீங்க தான் குங்ஃபுல பெரிய ஆளாச்சு, என் கூட மோதி ஜெயிச்சு பாருங்க அப்படின்னு அந்த சாம்ராய் அந்த குங்ஃபு மாஸ்டர் கிட்ட சவால் விடுறான். என்ன தைரியம் இருந்தா எங்க இடத்துக்கே வந்து எங்க மாஸ்டரையே மிரட்டுவேன்னு அந்த மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மிரட்டுறாங்க. யாரும் கோவப்படவனா அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன்னு அந்த மாஸ்டர் டைரக்டா அந்த சாமுராய் கூட சண்டை போறாரு. ஸ்டார்டிங் சீன்ல ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போறாங்க. சாமுராய் கத்தியை வீச மாஸ்டர் விலக, பதிலுக்கு மாஸ்டர் கத்தியை வீசன்னு சண்டையே ரணகலமா இருக்கு. கடைசியில சண்டையே முடிய போறமா இருக்கு. சாமுராய் கத்தி எடுத்து ஒரு வீச்சு வீசுறான். வீசி முடிச்ச உடனே எதுவுமே சொல்லாம அவன் வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது மாஸ்டரோட கௌரவமா நினைச்சுக்கிட்டு இருக்க குடுமையை கட் பண்ணிட்டான். அந்த சாமுராய் கிட்ட குங்ஃபு மாஸ்டர் தோத்துறாரு. வெளியே வந்த அந்த சாமுராய் என்ன சொல்றான், நாடு மொத்தமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பரப்ப சொல்றான். சாமுராயன என்னைய நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த குங்ஃபு மாஸ்டர்ல யாராவது ஒரு ஆள் ஒரு மாசத்துக்குள்ள என்னை அடிச்சு தோக்கடிக்கணும். அப்படி யாராவது தோக்கடிக்கலனா இந்த நாட்டோட ஆட்சி சாமுராய்களுக்கு கீழே வந்துடும் அப்படின்ற செய்தியை நாடு முழுக்க பரப்புறோம். இந்த நியூஸ் நாட்டுல ஒரு மூலையில இருக்கிற ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு பக்கத்துல இருக்கிற ஹீரோவை பார்த்து என்ன சொல்றான், நீ இருக்கும் போதே இப்படி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு, நீ பாத்துக்கிட்டு இருக்க, நீ போனா முன்னாடி அவனை நிப்பானா அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவன் ஹீரோவை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான், அசால்ட்டா நீ நினைக்கிற மாதிரி சாமுராயோட படையெல்லாம் சாதாரணம் கிடையாது, நான் ஒருத்த நினைச்சா மட்டும் அதை தடுக்க முடியாது, நமக்கு இது வேண்டாத வேலை, நம்ம பேசாம இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ இதை கண்டுக்க மாட்டான். இப்படி இதெல்லாம் பகம் 100 பக்கம். ஹீரோட அப்பா ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது பையன் ரொம்ப மோசமானவனா இருக்கான், ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிறான், அவனுக்கு நல்ல புத்தியை கூட ஆண்டவா அப்படின்னு ஹீரோட அப்பா ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஹீரோட அண்ணனுக்கு இன்னைக்கு எங்கேஜ்மெண்ட். அந்த எங்கேஜ்மெண்ட்ல மூஞ்சி எல்லாம் கோரமா இருக்கிற ஒருத்த வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்க மாஸ்டரை வெளியே வர சொல்லுங்க, அவங்கிட்ட பேசணும், இன்னைக்கு அவனை அடிச்சு தோக்கடிக்கிறேன் பாரு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இதனால கடுப்பான ஹீரோட அண்ணன் குறுக்க போக ஹீரோட அண்ணனையே சண்டைக்கு வந்தவன் அடிச்சு தூக்கி எறிகிறான். இப்ப எதுக்காக தேவையில்லாம அம்பிழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோட அப்பாவான அந்த மாஸ்டரே வந்துடுறாரு. நல்லா பாரு, ஞாபகம் வரலையா, பல வருஷத்துக்கு முன்னாடி என் கண்ணு முன்னாடி எங்க அப்பாவை அடிச்சு தோக்கடிச்சேன், அன்னைக்கு முடிவு பண்ணேன் வளர்ந்து பெரிய ஆளாயி ஒன்னு அடிச்சு தோக்கடிக்கணும், அதுக்கு கணக்கு திக்க தான் இப்ப வந்திருக்கேன், முடிஞ்சா என் கூட வந்து சண்டை போடு அப்படின்னு சண்டைக்கு வந்தவன் ஹீரோட அப்பாவை கூப்பிடுறான். திடீர்னு ஒருத்தன் குறுக்க வந்து சண்டைக்கு வந்தவன போட்டு அடி அடி நடிக்கிறான். அது யாரான்னு பார்த்தா ஹீரோ தான். பயங்கர ப்ரொஃபஷனல சண்டை போடுறான். கடைசியில சண்டைக்கு கூப்பிட்டவன கொல்ற அளவுக்கு போயிடறான். திடீர்னு ஹீரோட அப்பா கத்துறாரு, அவனை விட்டு அவனை எதுவும் பண்ணிடாத, இந்த இடத்துல தான் அவன் போட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் கிளம்பி போயிடறான். அதுக்கப்புறம் ஹீரோவை தனியா கூப்பிட்டு ஹீரோட அப்பா போட்டு அடி அடி நடிக்கிறாரு. நீ இன்னைக்கு இல்ல என்னைக்குமே திருந்த மாட்டேன், நான் ஏன் உனக்கு குங்ஃபு சொல்லித்தரல தெரியுமா, ஏன்னா நீ ஒரு மிருகம், மிருகம் மாதிரி எல்லாரையும் அட்டாக் பண்ற, கொஞ்சம் விட்டுருந்தா நீ அவனை கொண்டுடுப்பேன் அப்படின்னு ஹீரோட அப்பா ஹீரோவை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. வந்தவே நம்ம ஆளுக்கு எல்லாத்தையும் போட்டு அடிச்சேன், அதனால நான் திருப்பி அடிச்சேன் அப்படின்னு ஹீரோ எதிர்த்து பேசினால ஹீரோவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல ஒரு பெரிய பணக்கார ஒருத்தன் சாப்பிடறது கூட வழி இல்லாம இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அதே ஏரியால இருக்க ஒரு ரவுடி அவங்க கிட்ட போய் வம்புழுக்கிறான், நானும் உன்னை ரெண்டு நாளா பாத்துக்கிட்டே இருக்கேன், எல்லாத்துக்கும் சாப்பாடு தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கேன், அப்ப உங்ககிட்ட நிறைய காசு இருக்கு போல, எல்லாத்தையும் நல்லா கவனிக்கிற, என்னையும் கொஞ்சம் கவனி அப்படின்னு அந்த ரவுடி பணக்காரனை போட்டு மிரட்ட அவனும் கொஞ்சம் காசு எடுத்து கொடுக்கறான். அப்ப அந்த நேரம் அந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு பொண்ணுங்க வராங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த பணக்காரங்க கூப்பிட்டு சண்டை போறதுக்கு
அடிக்க ட்ரை பண்றான். ஆனா ஹீரோ அசால்ட்டா சமாளிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அந்த மாஸ்டரோட கையை நடுங்க ஆரம்பிக்கிறது. கடைசியில ஹீரோ என்ன பண்றான், அந்த மாஸ்டர் ஒரே ஒரு அடியை அடிச்சு தூக்கி எறிகிறான். அவனும் ஒரு சேர்ல போய் உட்கார அந்த சேர் சுக்குநூறா உடஞ்சு போகுது. அவ்வளவு பெரிய மாஸ்டரை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திடுறான். அடுத்து ஒரு பெரிய குங்ஃபு மாஸ்டர் தேடி போறான். அந்த மாஸ்டர் இப்ப ரிட்டையர் ஆயிட்டனால அவருக்கு கீழே ஒரு நாலு பேர் இருக்காங்க. அந்த நாலு பேரை ஹீரோ தோக்கடிச்சிட்டாலே இவன் அந்த ஸ்கூல திறந்துடலாம். உதவ நிக்கிற ஆள் தான் கையில பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு ஹீரோவை சண்டைக்கு கூப்பிடுறான். ஹீரோ அவனை விட ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு சண்டைக்கு போறான். அசால்ட்டா அவனே அடிச்சு காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். ரெண்டாவது கண்ணு தெரியாத ஒருத்தன் பார்க்கதான் கண்ணு தெரியாதமே இருக்கான். ஆனா அடி ஒவ்வொன்னு சும்மா இடி மாதிரி கொடுக்குறான். இதை ஹீரோ இப்ப என்ன பண்றான், தான் கண்ணை கட்டிக்கிறான். ஹீரோவும் ஒரு கட்டத்துல அவனுக்கு ஈக்குவலா சண்டை போட்டு அவனையும் தோக்கடிச்சிடறான். மூணாவது ஆளை தேடி போலாம் அப்படின்னு போறப்ப ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணை பார்த்த உடனே ஹீரோ என்ன சொல்றான், நல்லா பொண்ணுங்க கூட எல்லாம் சண்டை பட மாட்டேன், இந்த இடத்துல ஒரு பெரிய மாஸ்டர் இருக்காருல அவரை கூப்பிடு, அவர் கூட மட்டும் தான் நான் சண்டை போடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துருது. கத்தி எடுத்து ஹீரோ மேல வீசி ஹீரோ கூட சண்டைக்கு போறான். சண்டையோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அந்த பொண்ணை தடுக்க மட்டும் தான் செய்யறான். ஆனா போக போக அந்த பொண்ணு இவனையே கொல்ல வரனால வேற வழி இல்லாம அந்த பொண்ணை அடிச்சு தூக்கி எறிகிறான். பயங்கரமா சந்தோஷம், நீங்க
கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆணவமா பேசிக்கிட்டு இருக்கானோட கதை இங்கேயே முடிங்க அப்படின்னு ஹீரோ அனுப்பி வைக்கிறான் ஸ்டேஜுக்கு. மெதுவா ஹீரோ ஸ்டேஜ்ல ஏறான். அந்த ஸ்டேஜ்ல அந்த சாமுராயும் ஹீரோவும் நேருக்கு நேரம் மோதிக்கிறாங்க. அதோட அந்த சீனை சஸ்பென்ஸா முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அந்த சாமுராய புரட்டி எடுத்து தோக்கடிச்சிருப்பான் ஹீரோ. இதெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு போய் பாக்குறான். ஏற்கனவே ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்த தன்னோட அப்பா இறந்து போயிட்டாரு. இவனோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி இவனுக்காக ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. எனக்கு நல்லாவே தெரியும் நீ கொஞ்சம் முரடன்தான், ஆனா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் குங்ஃபுல நீ சாதிப்பேன்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் உடனே நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினேன். நிச்சயமா என் பேரை நீ காப்பாத்துவ அப்படின்னு ஹீரோ மேல நம்பிக்கையா அவங்க அப்பா லெட்டர் வச்சிருக்காரு. அதான் ஹீரோ பார்த்த உடனே கண் கலங்கி அழுகுறான். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.